மரியாதைக்குரிய அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய 70வது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இங்கே பல தலைவர்கள் காஷ்மீரத்திலிருந்தும் டெல்லியிலிருந்தும் அதே போலவே உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் பீகாரிலிருந்தும் வந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய 70வது பிறந்தநாள் விழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்த இந்த மேடை, இந்த சூழல், இவை அனைத்தையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி காட்டிய நம்முடைய அன்பு தம்பி முன்னாள் மேயர் தம்பி மா சுப்பிரமணிய அவர்களுக்கு தலைமை கழகத்து சார்பில் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன். நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவது முன்னால் 2019 ஆண்டு எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற மக்களவை தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 39 இடங்களை வென்று காட்டிய தலைவர் நம்முடைய தளபதி MKStalin அவர்கள். இது 2013-19 மற்றொரு தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் ஊராட்சிகளுக்காக நடைபெற்ற தேர்தல். கிட்டத்தட்ட 12,000 கிராம ஊராட்சிகளில் ஊராட்சிகளை வென்று தந்து மிகப்பெரிய வெற்றியை ஏறத்தாழ 65% வெற்றியை நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் நம்முடைய கூட்டணிக்கு பெற்று தந்தார்கள். அடுத்து நடந்த தேர்தல் அவருக்காகவே முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல், சட்டப்பேரவைக்கான தேர்தல். 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மிகச்சிறப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக வீற்றிருக்கின்ற பெருமையை நம்முடைய கழகத் தோழர்கள், கூட்டணி இயக்கத்தினுடைய தோழர்கள் பெற்றுத்தந்தார்கள். அந்த கூட்டணி தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.